பாலியல் குற்றங்களுக்கு மரண தண்டனை விதிக்கும் புதிய சட்டத்திருத்த மசோதாவிற்கு மகாராஷ்டிரா அமைச்சரவை ஒப்புதல். மத சுதந்திரத்தை பறிக்கும் செயலில் பாகிஸ்தான் அரசு ஈடுபடுகிறது, அமெரிக்கா குற்றச்சாட்டு. விவசாயிகள் போராட்டத்துக்கு பின்னணியில் சீனா பாகிஸ்தான் உள்ளதாக சிவசேனா எம்பி சஞ்சய் ராவத் குற்றச்சாட்டு. நாடு முழுவதும் உள்ள மருத்துவமனைகளில் கொரோனா பாதுகாப்பு மற்றும் தீ தடுப்பு பாதுகாப்பு அம்சங்களை உறுதி செய்ய உச்சநீதிமன்றம் உத்தரவு. சின்னத்திரை நடிகை சித்ராவின் மரணம் தற்கொலையே, கன்னத்தில் இருந்த நகக்கீரல் சித்ராவின் நகக்கீரலே, பிரேத பரிசோதனையில் உறுதி. ரூபாய் 971 கோடி செலவில் அமைய உள்ள புதிய நாடாளுமன்ற கட்டடத்திற்கு அடிக்கல், பிரதமர் மோடி பெருமிதம். தமிழகத்தில் முதற்கட்டமாக 500,000 பேருக்கு கொரோனா தடுப்பூசிகள் செலுத்த திட்டம், தமிழக அரசு ஆயத்தம். திருப்பதி கோவிலில் வருகிற 17ஆம் தேதி முதல் சுப்பிரபாத சேவை ரத்து, தேவஸ்தானம் அறிவிப்பு. வேளாண் மசோதா மூலம் எளிய மக்களின் அடிப்படை உரிமை பறிப்பு, மத்திய அரசு மீது ராகுல் காந்தி குற்றச்சாட்டு. சீன நிறுவனம் தயாரித்துள்ள கொரோனா தடுப்பூசி 86% பலன் கொடுக்கிறது, ஐக்கிய அரபு அமீரகம் தகவல். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள www.toptamilnews.com